அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் பண்டிகைகளுக்கு பிறகு முழு ஊரடங்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அளித்த தகவல் அது என்ன தகவல் என்பதை நீங்கள் உடனுக்குடன் அடுத்த செகண்ட் தெரிந்து கொள்வதற்கு இருக்க கலர் பண்ணி இப்ப வாங்க போகலாம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தொடர்ச்சியாக முழு ஊடகக்கு வாய்ப்பில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே கொரோனா மற்றும் ஒமேக்ரான் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கட்டுப்பாடுடன் கூடிய இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊடகை ஏற்கனவே பிறப்பித்த தமிழக அரசு அதனை ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது எனினும் கொரோனா அதிகரிப்பின் காரணமாக பொங்கலுக்கு பிறகு முழு ஊடகம் பிறப்பிக்கப்படுமோ என்று மக்கள் அனைவரும் அஞ்சுகின்றனர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு மாநிலத்தில் முழு ஊடகிற்கு வாய்ப்பில்லை என்றும் தமிழகத்தில் உமைகான பரிசோதனை நிறுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அமைச்சர் கூறியது தமிழகத்தில் உமைகிரான் மரபணு பரிசோதனை நிறுத்தப்பட்டு எனினும் நூறு பேருக்கு கொரோனா இருந்தால் அதில் எண்பத்தஞ்சு பேருக்கு தான் பாதிப்பு உள்ளது பரிசோதனை முடிவு பாதிக்கப்பட்டவர்கள் வருவதற்கு விடுகிறார்கள் எனவே மரபணு பரிசோதனை நிறுத்தப்பட்டு விட்டது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தொடர்ச்சியாக முழு ஊடகிற்கு வாய்ப்பில்லை மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அரசு தெளிவாக உள்ளது கொரோனா மூன்றாவது அலையை பொறுத்தவரை தீவிர சிகிச்சை என்பது குறைவாக உள்ளது மிதமான பாதிப்பு உள்ளவர்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் கொரோனா பாதித்த வீடுகளில் தனிமையில் உள்ளவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் அவர்களுக்கு பஸ்ஸில் ஆக்சிசன் மீட்டர் வழங்கப்பட வழங்கப்பட்டுள்ளது அதை தொடர்ந்து பல்சில் எல்லாத்துக்கும் ஆக்சிமீட்டர் வழங்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு கடைபிடித்து மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் பதினைந்தாம் தேதி மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறாது மாறாக அடுத்த வாரம் சனிக்கிழமை வழக்கம் போல் தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று அமைச்சர் அதாவது அமைச்சர் மா சுப்பிரமணியன் சற்று முன் பேட்டி அளித்துள்ளார் இதே மாதிரி ஊரடங்கு உண்மையான தகவலை மட்டும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்